ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி ஆன்மீக விடயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கேட்டு பயன்படுத்தி எங்களை பாராட்டுவது, மேலதிக விவரங்களை ஃபோன் மூலமாக தெரிந்து கொள்வது, கடிதம் எழுதுறது, இதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. ஆர்வமாக நீங்கள் கேட்குறீங்கள் என்று நாங்கள் நினைக்கக்குள்ளே இன்னும் பல விடயங்கள், அற்புதமான மறைக்கப்பட்ட பல ரகசியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ற அவா எங்களுக்கு மேலும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் சில ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களை இப்போத தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள், பல கடைகள், வியாபார ஸ்தலங்கள், அதாவது சின்ன பெட்டி கடையில் இருந்து பெரிய வியாபாரம், 100 பேர் 500 பேர் வேலை செய்கிற பெரிய ஃபேக்டரியிலிருந்து எல்லாமே பூட்டி வச்சிருக்கக்கூடிய நிலை தான் இப்போ இருந்து கொண்டு இருக்குது. நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 2 மாதமாக எல்லாம் பூட்டி, எல்லாம் லாக்டவுனில் இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் துறக்கப் போகின்றோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு, இப்போ ஒரு கிழமை ஒரு 4 நாளைக்கு முன்னுக்கு தான் எல்லோரும் திறந்துருக்கீங்க. அப்படி துறக்கக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் சொல்லித்தரலாம்னு இருக்கிறேன். கடையை பூட்டி வச்சு வியாபாரம் நடக்கலை, எங்களுடைய இந்து மக்களாகிய கடைகள் எல்லாம் நாங்கள் ஒரு சாமி படம் வச்சுருப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாம்பிராணி காட்டுவோம், கடை பூட்டைக்குள்ளே சூடம் கொளுத்தி காட்டுவோம், தேசிக்காய் வெட்டுவோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வோம். கடையோ வியாபார சின்ன பெட்டி கடையில் இருந்து பெரிய தொழில் ஸ்தாபனங்கள், கார்மெண்ட்ஸு, ஃபேக்டரி, பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய இடம், எல்லா இடத்துலையுமே இந்து மக்களாகிய நாங்கள் ஒரு தெய்வத்தினுடைய படத்தை வச்சு அங்கே விளக்கேற்றி ஊதுபத்தி காட்டி ஒரு தண்ணி வச்சு பூவை வச்சு கும்பிட்டு வியாபாரம் தொடங்கிறது எங்களுடைய வளமை. இல்லாட்டி ஊதுபத்தியோ சாம்பிராணியோ காட்டி கல்லாப்பட்டி காசு வைக்கிற இடம், அங்கெங்கெல்லாம் தூப தீபங்கள் காட்டி இறைவனுக்கு இன்றைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் என்று பிரார்த்தனை செய்து வியாபாரத்தை தொடங்கிறது வளமை. ஆனால் இப்போ 2 மாத காலமாக எங்களுடைய அனுபவத்தில் இவ்வளவு நாள் கடை பூட்டினதை நாங்கள் பார்த்ததே இல்லை. 2 மாத காலமாக தொடர்ந்து ஒரு கடையை பூட்டி வச்சுட்டு திடீர்னு துறக்கக்குள்ளே தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 அந்த இடத்துல இருந்த தெய்வாம்சம், ஆன்மீகத்தன்மை, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் பூட்டி வச்சதோடு போயிடும். திரும்பி தொடக்கக்குள்ளே அங்கே ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வழிபாடு செய்யாததுனால சில தீய சக்திகள் அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுறேன். நான் சொல்லுற விஷயம் ரொம்ப சாதாரணமான, குறைந்த செலவில் செய்யக்கூடிய மிக சின்ன பரிகாரம். ஆனால் அந்த பரிகாரத்தின் பலன் மிகப்பெரியது. ஒருக்கா செஞ்சு பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். முதல்ல ஒரு நல்ல தேசிக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தேசிக்காவில் ஒரு கரும் புள்ளி இருக்கக்கூடாது, ஒரு கெடுதல் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் நல்ல அழகான, முழுவான, நல்ல அழகான மஞ்சள் பளபளன்னு இருக்கிற மாதிரி ஒரு தேசிக்காவை எடுங்கோ. எடுத்து இப்போ நீங்கள் பூட்டி வச்சிருக்கிற கடை, அங்கே உள்ள சாமி படம், கடையினுடைய வாசல், கல்லாப்பட்டி, காசு வைக்கிற கிண்ணங்கள், பெட்டிகள், சாமி வைக்கிற இடம், நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸாக இருந்தால் தையல் செய்யக்கூடிய இடங்கள், இல்லை என்ன வியாபாரமாக இருந்தால் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள், அல்லது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்னு சொல்லுவோம், அது வடகிழக்கு மூலையில் தொடங்கி அப்படியே கிளாக் வைஸாக வளமாக முதல்ல ஈசான மூலை, வடகிழக்கு மூலையில் தொடங்கி சாமி படத்துக்கு காட்டி கடை வாசலுக்கு காட்டி பிரதானமான யந்திரம் என்ன இருக்குதோ அதுகளுக்கெல்லாம் காட்டி சுற்றி அப்படியே ஒரு சுற்றி கொண்டு வாங்குவோம். வந்து தெற்கு பக்கத்து மூலையில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, நான் இப்போவும் சொல்கிறது, வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி, இந்து மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக திசை என்ன திசை, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், 8 திசைகள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். அதில் வடகிழக்கு மூலை ஈசான மூலையில் தொடங்கி எல்லாம் வடிவாக ஒரு 3 தரம் சுற்றி தெற்கு பக்கம் மூளைக்கு வந்து தெற்கு பக்கம் பார்த்து கொண்டு அந்த தேசிக்காவை 4 துண்டாக வெட்டுங்கோ. 2 அல்ல, 4 துண்டாக தேசிக்காயை வெட்டுங்கோ. வெட்டினதுக்கு பிறகு அதில் நல்ல வடிவாக குங்குமத்தை பூசி கடையினுடைய 4 வெளியில் கடைக்குள்ளே இல்லை, கடைக்கு வெளியில் வந்து 4 பக்கமும் அந்த தேசிக்காயை போட்டுட்டு
அதுக்கு பிறகு நல்ல வடிவாக சாம்பிராணியை போட்டு திரும்பி சாமி படத்தை எல்லாம் விளக்கேற்றி வியாபாரத்தை ஆரம்பித்தால் பூட்டி இருந்த கடையை திரும்பி துறக்கக்குள்ள அதற்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகிறதுக்கு மிகப்பெரிய பரிகாரம். தேசிக்காய் எலுமிச்சம்பழம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை சொல்கிறது நாங்கள் தேவகனி என்று சொல்கிறது. தேவகனி அது வந்து அவ்வளவு அற்புதமான சக்தி தேசிக்காய்க்கு இருக்குது. வீடுகளில் நீங்கள் லாக்டவுன் பீரியடில் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிருப்பிய, இப்போ கர்ஃபியூ எல்லாம் எடுத்தோன்னு ஊரால் வந்திருப்பிய, திரும்பி வீட்டை துறக்க போறிய. வீட்டிலையும் இதே மாதிரி ஒரு தேசிக்காயை வீட்டு வாசலை சுற்றி வீட்டுக்குள்ளே எல்லாம் சுற்றி வீட்டு வாசலில் வீட்டுக்கு வெளியில் இறங்கி வாசலில் ரெண்டாக வெட்டி வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் அதில் குங்குமமும் மஞ்சளும் மிளகு தெரியும் உங்களுக்கு. மிளகு நாங்கள் சமையலுக்கு எடுக்கிற மிளகு, ஒரு தேசிக்காயில் மூன்று மிளகு, மற்ற தேசிக்காயில் மூன்று மிளகு வச்சு வீட்டு வாசலில் வச்சு மஞ்சள் தண்ணி போட்டு கழுவி போட்டு வீட்டுக்குள்ளே போங்குவோம். வீட்டில் பூட்டி இருந்ததுனால வீட்டுக்குள்ளே எல்லோரும் சாமி படம் வச்சிருப்பியல், பூட்டிட்டு சரி கர்ஃப்யூ விடுது ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போகமெண்டு போயிருப்பியல், ஸ்கூல் லீவு உண்டு. ஆனால் ரெண்டு மாதமாக உங்களால் வர முடியலை. ரெண்டு மாதத்துக்கு பிறகுதான் வீட்டை வந்து துறக்கக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்கோ. கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணூறு கந்திருஷ்டி தீய சக்தியெல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். இன்னும் ஒரு பரிகாரமும் இருக்குது. ஒரு வளர்புற செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பசுமாட்டுக்கு 5 வாழைப்பழங்களை சாப்பிட கொடுத்தால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். உலகம் பூராக இப்போது பொருளாதார பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு மக்கள் அமெரிக்காவான அமெரிக்காவே மிகப்பெரிய சரிவை வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்குது. அப்போ எங்கிற நாடை பற்றி யோசிச்சு பாருங்க, 2 மாதமாக வேலைக்கு போகலை, 2 மாதமாக சம்பளம் இல்லை, ஆனால் செலவுகள் எல்லாம் 2 மாதமாக நாங்கள் சாப்பிடத்தான் செஞ்சுருக்கோம். வீட்டுக்கு வாடகை கொடுக்கத்தான் வேணும், தண்ணிக்கு பில்லு கட்டணும், கரண்ட்டுக்கு பில்லு கட்டணும், சாப்பாடு செலவு செய்யணும், மருந்து மாத்திரைகள் வாங்கணும், வரவே இல்லை. ஆனால் செலவு மட்டும் குறையில்லை, போக்குவரத்து செலவை தவிர மீதி எல்லா செலவும் இருக்குது. லாக்டவுன்ட்டு எங்களோட வயிற்றுக்கு லாக்டவுன் போடையிலுமா சாப்பிடத்தான் வேணும், வாய்க்கு லாக்டவுன் போடையிலுமா வாய் அது பாட்டில் நீங்கள் வெளியில் போகிறது நேரம் பசிக்கிறத விட வீட்டுக்குள்ளே சும்மா இருந்தால் அதிகமாக பசி வந்துடும். பல இடத்துல இது பிரச்சனை, செலவு செலவு. எல்லாரும் பொருளாதாரத்தில் வறுமையில் பீடிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். பாவம் நாங்களாவது பரவாயில்லை, அண்ட அண்டைக்கு உழைத்து அண்டைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபாயை தேடி சாப்பிடக்கூடியவர்களுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்கோ, பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்க. பொதுவாகவே வறுமை நீங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வறுமை, ஒவ்வொருத்தரோட வசதிக்கேற்ற. லட்சாதிபதிக்கு லட்சக்கணக்கில் கடன், கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கில் நட்டம், 1000 ரூபா பார்க்குறவனுக்கு 5000 10000 நட்டம். எந்த துறையில் இருந்தாலும் அந்தந்த துறையில் அவர்களுக்கு நஷ்டங்கள் வறுமை இருக்கத்தான் செய்யும். செவ்வாய்க்கிழமை ஒரு வளர்புறை செவ்வாய்க்கிழமை தொடங்கி தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட கொடுத்து வந்தீங்களாக இருந்தால் இந்த வறுமையில் இருந்து விடுபடலாம். உலகமே வறுமையிலிருந்து விடுபட காத்து கொண்டிருக்கு. நீங்களும் இந்த சின்ன முயற்சியை செய்தால் பெரிய அளவு இந்த வறுமையினால் பெரிய துன்பம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளிவிடுறதுக்கு வாய்ப்பு. சில நோய்களினால் பீடிக்கப்பட்டவர்கள் முக்கியமாக டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து எடுக்கிறோம், ஆனால் மாறுதில்லை. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுறார் உனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் வீட்டை வந்தால் வயிறு வலிக்குது, வெறாவில் தூங்க முடியாமல் வயிற்று வலி, சென்னடா வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குற, எஸ்டே எடுத்து பார்க்குற, எண்டரோஸ்கோப்பியன்று ஏதோ ஒன்றை வாய்க்குள்ளால் விடுறாங்க, கொலனோஸ்கோப்பியன்று கீழால் விடுறாங்க, என்னென்னமோ எல்லாம் செஞ்சு தேடி பார்க்குறாங்க, ஒரு நோயும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் வயிற்று வலி வருது, சாப்பிட முடியலை, வயிற்றை புரட்டுது, சத்தி வருது, என்ன சாப்பிட்டாலும் சுமிக்கிறது இல்லை, சாப்பிட்டோன்னு வெளியேறுது, சாப்பிட்ட சத்து உடம்புல ஒட்டுதில்லை, சாப்பிடையே விருப்பம் இல்லை, ஏதோ வயிற்றுக்குள்ளே வலிக்குது, நெஞ்சில் வலிக்குது, கைகாலெல்லாம் உழையுது, முழங்கால வலி, உற்சாகம் இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு தலைவலி வந்து கொண்டே இருக்குது, ஆனால் வைத்தியம் செஞ்சோம் மருந்து குடித்தோம் சரி வரல. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். பெண்கள் வெள்ளிக்கிழமை, ஆண்கள் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்கோ. பஞ்ச கவ்யம் என்ற ஒரு பொருள் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டில் புள்ள பிறந்துட்டால் எங்களுக்கு துடக்கு, பஞ்சகவ்யம் கூட்டித்தான் அந்த துடக்கு. மரண வீடாக இருக்கட்டும்,
ஒரு புள்ள வயசுக்கு வந்ததா இருக்கட்டும் புள்ள பிறந்த எந்த வகையில் எங்களுக்கு துறக்கு வந்தாலும் ஐயாவை கூட்டிகிட்டு வந்து பஞ்சகவிய பூஜை. பஞ்சகவியம்னா அஞ்சு: கோசலம், கோமயம், பால், நெய், தயிர். இது அஞ்சும் தான் பஞ்சகவியம். கோசலம் என்றால் பசுமாட்டினுடைய சிறுநீர், கோமயம் என்றால் பசுமாட்டினுடைய சாணம் கொஞ்சம், பால் என்றால் பசுமாட்டினுடைய பால், நெய் அதுவும் பசுமாட்டில் இருந்து வாடுது, தயிர் அதுவும் அஞ்சு பஞ்சகவியமும் பசுமாட்டோட சாமான். இது அஞ்சையும் சேர்த்து, இது அஞ்சுக்கு பதிலாக பாலை மட்டும் எடுத்தாலும் அதுவும் சுத்தமான பசுமாட்டிலிருந்து கறந்த பால் எடுத்து கோயிலில் கொண்டு ஐயாட்டை கொடுத்து எனக்கு பஞ்சகவியம் செஞ்சு தாங்கன்றால் அவர் அஞ்சு மந்திரங்கள் இருக்குது: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவன், சத்யோஜாதம்னு அஞ்சு மந்திரங்கள், அஞ்சு வேத மந்திரம் எல்லாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட பூசை பண்ணி அதுக்குள்ளே பூ போட்டு தெப்பை போட்டு சந்தன கும்பலாம் போட்டு ஒரு போத்தல்லையோ ஒரு பாத்திரத்துலேயோ பஞ்சகவியம் செஞ்சு தருவேன். அந்த பஞ்சகவியத்தை வீட்டை கொண்டு வச்சு நல்லா நல்லெண்ணெய் எடுத்து ஆண்கள் சனிக்கிழமை, பெண்கள் வெள்ளிக்கிழமை உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணி அதோடு அந்த நல்லெண்ணெயோட பஞ்சகவியத்தையும் சேர்த்து உடம்பு பூரா தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டிங்களா இருந்தால் இந்த மாதிரி மருந்துக்கு மாறாத உபாதைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான, பெரிய செலவு தேவையில்லை, சின்ன சின்ன எளிமையான பரிகாரம் இதை மட்டும் செஞ்சு பாருங்கோ. உங்களுக்கு செய்வின சூனியம் கோளாறு இருந்தால், கண்ணூறு கந்திருஷ்டி இருந்தால், நாதிட்டி தோஷம் இருந்தால், எது இருந்தாலும் இந்த பரிகாரத்தில் நீங்கிடும். எனவே இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு கண்ணூறு கந்திருஷ்டி நாதிட்டி செய்வின சூனிய கோளாரத்துலேருந்து விடுபடுங்கோ. பூட்டி வச்ச வீட்டை துறக்கைக்குள்ளே இதை செய்யுங்கோ. வியாபார ஸ்தலங்கள் துறக்கைக்குள்ளே இதுகளெல்லாம் செஞ்சு நீங்கள் நல்ல செல்வாக்கோட, செல்வத்தோட, புகழோட, மதிப்போட, மரியாதையோட, ஆரோக்கியத்தோட, இறைவனுடைய பரிபூர்ணமான அருளோடு நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடை வருகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.